வணக்கம் மாணவர்களே, இந்த பதிவில் உங்களுக்கு உயிரெழுத்து உலா என்ற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கேன். இந்த பதிவு வந்து முதல் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்பெறும். லீலா கிட்ஸ் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. உயிரெழுத்து உலா என்பது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உயிரெழுத்துக்களை முதன்மையாக கொண்டு அமைய பெற்றுள்ள ஒரு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் படங்களுக்கு ஏதுவான வார்த்தையை மட்டும் வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே படங்கள் வந்து இங்கே அம்மாவை குறிப்பதால் அ என்ற முதல் உயிரெழுத்து இங்கே இடம்பெற்றுள்ளது. அ அ இம் மா அம்மா, அ நீ இல் அனில். இதில் வந்து ஆ இம்மா அம்மா தானே இதனோட பொருந்தும், அதனால் இதை வந்து இப்படி வந்து ஒரு டிக் பண்ணிக்கணும். அடுத்தது ஆ, இது என்ன? ஆடு. ஆ டு ஆடு. இது என்னது? ஆமை ஆமை. இது பொருந்தாது. அடுத்து இ, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இலை. இ லை இலை. இது மட்டுமே பொருந்தும். இது என்னது? இருவர், இருவர். அப்படி இருவரை இங்கே கொடுக்கல, அதனால இது பொருந்தாது. ஈ, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈயை தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஈ சரியான வார்த்தை. இது என்னது? ஈ இட்டி ஈட்டி. இது பொருந்தாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உடுக்கை. இது ஊ என்ற உயிரெழுத்து. ஊரில் உரல். இது பொருந்தாது. ஊ டு இக்கை உடுக்கை. இதுதான் இந்த படத்தோடு பொருந்தும். அடுத்து இது என்னது? ஊதல். ஊ என்ற உயிரெழுத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஊ த இல் ஊதல். இது சரியாக பொருந்தும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஊ இஞ்ச இல் ஊஞ்சல். இது பொருந்தாது. அடுத்த உயிரெழுத்து என்ன? ஏ. என்னது? எலி. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ரு இம்பு எறும்பு. இது பொருந்தாது. அடுத்தது ஏலி எலி. இது பொருந்தும். அடுத்து இது என்ன? ஏ. அடுத்த எழுத்து ஏ. ஏனி என்ற படத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஏ நீ ஏனி என்ற இது பொருந்தும். ஏ ஏற்றம் ஏற்றம் பொருந்தாது. அடுத்தது ஐ. ஐ என்ற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐந்து என்ற எண்ணை கொடுத்திருக்கிறார்கள். ஐ எந்து ஐந்து. இது பொருந்தும். ஐ வயர் ஐவர் பொருந்தாது. அடுத்தது இது என்ன? ஓ. ஓ இட்டகம் ஒட்டகம். இங்கே ஒட்டகம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இது பொருந்தும். அடுத்தது ஓ இன்று ஒன்று. இது பொருந்தாது. அடுத்தது இந்த என்னது? ஓ ஓடயம் ஓடம். இது பொருந்தும். இது என்னது? ஓ நோ இன் ஓனான் ஓனான் பொருந்தாது. அடுத்தது அவ். அவு வை அவ்வை அவை பாட்டிய கொடுத்துருக்காங்க. இது என்னது? அவு ட இம் அவுடதம் அப்படின்னா மருந்து. அது இதுக்கு பொருந்தாது. அடுத்து இங்கே பாருங்க, ஏ இக்கு கொடுத்துருக்காங்க. ஏ இக்கு எக்கு எக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது என்ன கொடுத்துருக்காங்க? ப இக்ரி பக்ரி. இங்கே வாழ்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் இதில் பொருந்தும். இது பொருந்தாது. அடுத்து விடுபட்டுள்ள எழுத்துக்களை பூர்த்தி செய்க. விடுபட்டுள்ள எழுத்துக்களை பூர்த்தி செய்க என்ன சொல்லிருக்காங்க? தடிக்கு விழுந்தால் மட்டும் என்ன பண்ணுவோம்? தடிக்கு விழுந்துட்டோம்னாக்கா ஆ கொடுத்துருக்காங்க, ஆ கொடுத்துருக்காங்க. தடிக்கு விழுந்தால் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? ஆன்னு கத்துவோம் இல்லையா. ஆ இதுதான் சரி. சிரிக்கும் போது மட்டும் என்ன சொல்லுவோம்? ஈல எதை சொல்லுவோம் நம்ம? ஈன்னு சிரிப்போம் இல்லையா. அப்ப இதுதான் கரெக்டு. இதுதானே முதல்ல இது கரெக்டு, அடுத்து இது சரியான வார்த்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா சூடுபட்டால் மட்டும். சூடுபட்டால் ஊ சுடுது, ஊ என்று எழுத்து. அதட்டும் போது மட்டும் ஏ.
என்ன செய்யற, என்ன சொல்ற? ஓகே, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும்போது, அதான் வக்கனையின் போது மட்டும் கனையா கிடைச்சுன்னா என்ன பண்றோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து விக்கலின் போது மட்டும், இதான விக்கல் அதனால இதுதான் கரெக்ட். என நம் உயிரிலும் இயல்பின் நடையிலும் உயிரெழுத்துக்களை படிக்கலாம். உயிரெழுத்துக்கள் இப்படி கூட நம்மளுடைய வாழ்க்கையில இடம் வருகிறது. ஓகே, பின்வரும் சொற்றொடரில் உயிரெழுத்துக்களை வட்டமிடுக. என்னது இது? அகல் அகல் விளக்கு எரிகிறது. இதில் அ உயிரெழுத்து, ஏ உயிரெழுத்து, மற்றது எதுவும் உயிரெழுத்தல், அதனால அதை மட்டும் வட்டமிட்டாச்சு. ஆந்தைக்கு இரவிலும் பார்வை உண்டு. ஆந்தைக்குள்ள எது வந்து உயிரெழுத்து? ஆ. இரவிலும்ல இ, இங்கே ஒன்றும் இல்லை, இது உண்டுன்றதுல உ உயிரெழுத்து. அடுத்தது ஈக்கள் மொய்க்கும் பண்டங்களை உண்ணாதே. ஈ உயிரெழுத்து, உ உயிரெழுத்து, இது ரெண்டை மட்டும் நம்ம வட்டமிட்டிருக்கோம். மரங்களில் உள்ள இலைகள் உதிர்கின்றன. இதில் வந்து இ என்னது? உயிரெழுத்து. இது உயிரெழுத்து, இது ரெண்டை மட்டும் வட்டமிட்டிருக்கோம். ஏ என்னும், என்னும் எழுத்தும் கண்ணென தகும். இப்போ இந்த ஏ இது வட்டமிட்டுட்டோம், இந்த ஏவும் வட்டமிட்டுட்டோம். இது ரெண்டு தானே இங்கே உயிரெழுத்து இருக்கு, வேற எதுவும் கிடையாதுல்ல, அதனால வட்டமிட்டாச்சு. அடுத்தது பின்வரும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக அப்படின்னா, நம்ம எழுத்துக்களை முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஆனு அந்த வரிசையில் இங்கே கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள்லாம் வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அ அப்படின்னா அனில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை முதல்ல எழுதிடுவோம். அடுத்த எழுத்து என்ன? ஆ. ஆன்னு ஆரம்பிக்கிறது என்ன இங்கே இருக்கு? ஆடு. அனில் ஒன்று, ஆடு. அடுத்து இ இலை, ஈட்டி. உ உடுக்கை, ஊசி. ஏ எலி, ஏ ஏனி. ஐ ஐவர். ஓ ஒன்று. ஓ ஓனான். அடுத்து என்னது? ஔ, ஔவை. பன்னெண்டு உயிரெழுத்துக்கள், பன்னிரெண்டு வந்துட்டா. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். தமிழில் சொல்லுவோமா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. இப்போ பன்னெண்டும் வந்துட்டு இல்லையா, இந்த வரிசையில் இங்கே எடுத்து எழுதியாச்சு அவங்க சொன்ன மாதிரி. அனில் ஆடு, இலை ஈட்டி, உடுக்கை ஊசி, எலி ஏனி, ஐவர், ஒன்று, ஓனான், அவை. இந்த உயிரெழுத்துக்களுக்கு ஒரு சில பயிற்சிகளை கொடுத்து அதை வந்து நம்ம நல்லா படிக்கிறதுக்காக புரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சில பயிற்சிகளை வீட்டில் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். நன்றி.